சுபகிருது வருடத்தில் சுபிச்சமும் விளைச்சலும் உண்டாகும் தமிழ் புத்தாண்டு பஞ்சாங்கம் கணிப்பு சுபகிருது வருடத்தில் நாடெங்கும் நல்ல மழை பெய்யும் சுபிச்சமாக விளங்கும் என தமிழ் பஞ்சாங்கம் கணிக்கப்பட்டுள்ளது கேடி எவருக்கும் வராது மக்கள் சுகமாக வாழ்வர் எனவும் தமிழ் பஞ்சாங்கம் கணிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டுகள் நோய்களின் பிடியில் சிக்கித் தவித்த மக்கள் இந்த ஆண்டு நிம்மதி பெருமூச்சு விடலாம் தமிழ் வருடங்கள் அறுபதில் சுபகிருது முப்பத்தி ஆறாவது ஆண்டாக அமைந்துள்ளது சுபகிருது என்பதற்கு நற்செய்கை என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் அந்த அளவில் இந்த ஆண்டு பல்வேறு நற்செய்திகளை கொண்டு வரும் ஆண்டாக அமையும் மங்களகரமான சுபகிருது புத்தாண்டு பதினான்கு நான்கு இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை அன்று பிறந்தது குரு பகவான் தன் சொந்த வீடான மீனராசியில் இருக்கும் நேரத்தில் பிறக்கும் இந்த புத்தாண்டு பல்வேறு நன்மைகளை தரப்போகிறது சுபகிருது வருட வெண்பா பலன் இந்த புத்தாண்டு குறித்து சித்தர் பெருமான் இடைக்காடரின் வெண்பா சுபகிருது தன்னிலே சோழ தேசம் பால் சுபகிருத ஆண்டில் சோழ நாட்டிலே சில பொருட்கள் வீணாகி பாலாகும் மான்களுக்கு நோய் தாக்கும் மண்பாண்டங்களின் விலை குறையும் மழை நன்கு பெய்து விளைச்சல் உண்டாகும் மழையினால் வேறு எந்த கேடும் இல்லை என்கிறது இந்த வெண்பா சுகமான ஆண்டு சுபகிருத வருடத்தில் பிறந்த மனிதன் சௌபாக்கியம் கல்வி அளவற்ற புண்ணிய கர்மங்களினாலே வெகுகாலம் ஜீவித்திருப்பவனும் பிள்ளைகளும் அதிகம் செல்வமும் உடையவனும் ஆவான் சுபகிருது வருடத்தில் நோய்கிருமிகள் அதிக அளவில் பரவினாலும் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் இந்த ஆண்டு முழுவதுமே குரு பகவான் தன் சொந்த வீடான மீனராசியிலே சஞ்சரிக்கிறார் ஆகவே கல்வி வளர்ச்சி பொருளாதாரம் குழந்தைகளின் வளர்ச்சி ஆகியவை நல்ல முறையில் காணப்படும் நல்ல மழையால் மகிழ்ச்சி சுபகிருத ஆண்டின் ராஜா சனி பகவான் ஆகையால் இந்த ஆண்டு மலை வளம் பெருகும் உணவுப் பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும் பணப்பயிர் உற்பத்தி பெருகும் அரசின் புதிய சட்டங்களால் மக்களுக்கு பாதிப்பு அதிகரிக்கும் எல்லையில் அந்நியர் ஆதிக்கம் அதிகரிக்கும் தொழிலாளர் வேலை நிறுத்தம் செய்வார்கள் குற்றங்கள் குறையும் குருபகவானின் பகவானின் பார்வையால் உலகத்தில் இருந்து வந்த துன்பங்கள் விலகி படிப்படியாக கஷ்டங்கள் தீரும் கடத்தல் முதலான குற்றத்தொழில்கள் கட்டுப்படும் விவசாயத்திற்கு தேவையான காலத்தில் தேவையான அளவு மழை பெய்யும் நாட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வங்கித் தொழில்கள் சிறப்படையும் புதன் செய்யும் மாயம் திரைப்பட கலைஞர்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது அதே நேரத்தில் காற்றின் மூலம் நோய்கள் பரவும் அதனை தீவிரவாதிகள் உபயோகிப்பார்கள் அத்தியாவசிய பொருட்கள் விலை அடிக்கடி ஏறி இறங்கும் கலைஞர்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சனி பகவான் இந்த ஆண்டு பிறக்கும் போது நீதிமானான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் உலகம் முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் வழக்குகள் விரைவாக நடைபெற்று தீர்ப்புகள் வெளியாகும் நம் நாட்டில் கனிம பொருட்கள் மூலம் அரசுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் புதிய தங்க சுரங்கம் மற்றும் கடல் பகுதியில் அரிய பொக்கிசங்கள் கண்டுபிடிக்கப்படும் நம் தேசத்துக்கு வல்லரசு நாடுகளின் ஒத்துழைப்பு அதிகமாக காணப்படும் தென்மேற்கு பருவமழை வெள்ளம் ஆனி மாதம் இடி மின்னலுடன் புயல் காற்றும் பெருமழையும் ஏற்படும் நாட்டின் மத்திய பகுதி செழிப்பாக இருக்கும் கடற்கரை பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் என பஞ்சாங்கம் கணித்துள்ளது பல வகைகள் கிழங்கு வகைகள் உற்பத்தி அதிகமாகி விலை குறையும் விவசாயத்தில் புதிய முறைகளை புகுத்தி விளைச்சலினால் அதிக பொருளாதார வளம் பெறுவார்கள் இரும்பு விலை ஏறும் நம் நாட்டில் வெளிநாட்டு நிறுவனங்கள் புதிய தொழிற்சாலைகளை தொடங்குவார்கள் வேலையில்லா திண்டாட்டம் கட்டுக்குள் வரும் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பொன்னான காலம் இது அதிகமான ஊதியமும் ஊக்கத்தொகையும் கிடைக்கும் மொத்தத்தில் சுபகிருத ஆண்டு மக்களுக்கு பொன்னான ஆண்டாக இருக்கும் என பஞ்சாங்கம் கணித்துள்ளது